டெல்லியிலிருந்து பீகாரில் உள்ள மதுபானி ரயில் நிலையத்திற்கு இன்று காலை வந்த விரைவிரையில் ரயில்வே நிலையத்தில் நின்றுள்ளது. இதனையடுத்து சிறிது நேரத்தில் அந்த ரயிலில் திடீரென தீப்பற்றியுள்ளது. ரயிலின் பல்வேறு பகுதிகளுக்கும் மலமளவென பரவிய தீ கொழுந்துவிட்டு இருந்தது. இதனையடுத்து தீயை அணைக்கும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டனர். தீயணைப்பு படையினர் வரவழைக்கப்பட்டு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. நல்வாய்ப்பாக அந்த ரயிலில் பயணிகள் இல்லை என்பதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. फायर ब्रिगेड जितना ही कोशिश करी आग पे काबू पाने की और आगे आगे ये आग की लपेट में फैल रही जा रही है. पूरी ट्रेन लगी हुई थी, आ रहा है जो आखिर लगी कैसे है और ये फायर ब्रिगेड மதுரை மாவட்டம் மேலூரில் வாக்களிக்க வந்த இஸ்லாமிய பெண்ணிடம் ஹிஜாபை அகற்றக்கோரி பிரச்சனை செய்த பாஜக பூத் ஏஜென்ட் கைது செய்யப்பட்டார். எட்டாவது வார்டில் உள்ள அல் அமீன் பள்ளியில் வாக்களிக்க வந்த இஸ்லாமிய பெண் அணிந்திருந்த ஹிஜாபை அகற்றக்கோரி பாஜக வாக்குச்சாவடி முகவர் தகராறில் ஈடுபட்டார். தேர்தல் அலுவலர்கள் கூறியும் கேட்காத பாஜக முகவர் அவர்களுடன் வேண்டுமென்றே வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது. பிரச்சனையில் ஈடுபட்ட பாஜக முகவர் கிரிராஜனை கைது செய்த காவல்துறையினர் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். மேற்குவங்க சட்டமன்ற கூட்டத்தொடரை மார்ச் 7 துவங்குவதற்கான முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் பரிந்துரையை அம்மாநில ஆளுநர் திருப்பி அனுப்பிய விவகாரம் மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுநரின் இந்த நடவடிக்கைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் சுகேந்து சேகர் ராஜ், மேற்குவங்க சட்டப்பேரவை விவகாரங்கள் அமைச்சரின் ஒப்புதலுடன் தான் கூட்டத்தொடர் தொடர்பான பரிந்துரையை ஆளுநருக்கு முதலமைச்சர் அனுப்பியிருந்ததாகவும், அந்த பரிந்துரைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கவில்லை என்று ஆளுநர் கூறுவதை ஏற்க முடியாது என்றும் தெரிவித்தாா்.